Hello friends, welcome to Unique Designers. We will see the designing video. This is a cousin of friend Rekha, Chennai. And the is an onion pink color, sari, plain sari. அங்கங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஜரி புட்டா வருது இது வந்து ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கு ரொம்ப மைல்டா சரியே தெரியல ரொம்ப மைல்டா இருக்கு இதே மாதிரி ஒரு பார்டர்ல வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரையாங்கிள் ஷேப் வருது இது மட்டும் தான் இருக்கு சாரில பல்லு டிசைனும் அதே பல்லு கலரும் இதேதான் அதுலயே லைட்டா அந்த ஜரி மட்டும் தான் வருது இது ஆப்வியஸா தெரியல சரியேவும் சோ அவங்க என்ன சொல்றாங்க ப்ளௌஸ் வந்து ரன்னிங்ல இருக்கு அப்படியே இதே மெட்டீரியல் வந்து ஃபுல்லா ரன்னிங்ல இருக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த கட் பண்ணவேனா கான்ட்ராஸ்டா ஒரு ப்ளௌஸ் எடுத்து பண்ணுவோம் அப்படினு சொல்லிருந்தாங்க ரொம்ப சிம்பிளா அழகான ஒரு டிசைன் செஞ்சு கொடுங்க அப்படினு கேட்டிருந்தாங்க சோ நம்ம கான்ட்ராஸ்ட் கலர் ப்ளௌஸ் எடுத்து அது மேல நம்ம பட்டர்ஃப்ளை பேட்ச் பண்ணப் போறோம் சோ பட்டர்ஃப்ளை பேட்ச் பண்றதுக்கு நான் இந்த கலர்ல லைனிங் க்ளாத் எடுத்துக்கேன் அதுல நம்ம எப்படி பட்டர்ஃப்ளை பேட்ச் பண்றன்றது காட்றேன் இப்ப இதுதான் அந்த லைனிங் துணி saree கலருக்கு மேட்சிங்கா லைனிங் துணி எடுத்துக்கேன் அதுல வந்து ஒரு பட்டர்ஃப்ளை மோட்டிவ் வரையிருக்கேன் சோ இதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் saree அவுட்லைன் கொடுக்க போறேன் saree வந்து நான் லைட் கோல்ட் எடுத்துக்கேன் அண்ட் நீடில் வந்து 14 யூஸ் பண்றேன் டுலிப் நீடில 14 யூஸ் பண்றேன் இந்த ஷேப் கேத்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டியா செயின் ஸ்டிட்ச் போட்டு இந்த அவுட்லைன் வந்து வெளிய தெரியும் சோ நான் சின்ன சின்னதா நீட்டா செயின் ஸ்டிட்ச் போட்டு டபுள் அவுட்லைன் கொடுக்க போறேன் ஆல் ஓவர் அந்த விங்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த பாடி போஷன் எல்லாத்துக்கும் சேர்த்து saree அவுட்லைன் கொடுக்கறோம் சோ இப்போ இதல அவுட்லைன் ஃபுல்லா ஜரி லைன் போட்டு முடிச்சிட்டோம் டபுள் லைன் செயின் ஸ்டிட்ச் கொடுத்துர்க்கேன் அடுத்து வந்து இந்த விங்க வந்து நாலு போஷனா பிரிச்சிருக்கேன் தெரியுதா அந்த மாதிரி ஒரு நாலு கோடு போட்டுர்க்கேன் சோ இது ஒரு கலர் இது ஒரு கலர் இது ஒன்னு இது ஒன்னு இந்த மாதிரி நாலு கலர்ல த்ரெட் வர்க் வச்சு ஃபில் பண்ணப் போறோம் நான் இந்த சாரியோட லைட்டர் ஷேட்ல த்ரெட் எடுத்துர்க்கேன் அத வந்து ஃபர்ஸ்ட் வெளி பக்கத்துக்கு கொடுத்துறலாம் ஜஸ்ட் பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் மட்டும் தான் போடுறேன் மேல வரைக்கும் போயிடு ஒரு ஸ்டிட்ச் போட்டு திரும்ப கீழ வந்து ஒரு லாக் இந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற போஷன் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கவர் பண்ணனும் இதே மாதிரி ரெண்டு விங்க்லையும் அதாவது இந்த சைடு ஃபுல்லா த்ரெட் ஒர்க் இந்த சைடு வேற ஒர்க் நம்ம ஆல்ரெடி இதே மோட்டிவ் வந்து பிளவுஸ்ல டைரக்டா பண்ணியிருக்கோம் ஒரு ப்ளூ கலர் பிளவுஸ்ல பண்ணியிருப்பேன் அதுல இந்த மாதிரி ஒன் சைடு வந்து ஷேடிங் தான் கொடுத்துருப்பேன் இன்னொரு சைடுல வந்து ஃபுல்லா த்ரெட் வச்சு ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருந்தோம் பட் இதுல வந்து அந்த ஆப்போசிட் சைட்ல வேற ஒர்க் பண்ண போறோம் அண்ட் இந்த சைடு வந்து அதே ஷேடிங் தான் அந்த சாரி வந்து பிங்க் கலரு அதோட லைட் ஷேட் அண்ட் டார்க் ஷேட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பிங்க் அது ராணி பிங்க்கும் கிடையாது கொஞ்சம் வித்தியாசமான பிங்க் அது ஸோ அந்த அதோட லைட் அண்ட் டார்க் ஷேட்ஸ்லாம் நம்ம இப்போ இங்கே ஃபில் பண்ணிட்டுருக்கோம் ஸோ இதில் வந்து லைட் ஷேட் கொடுத்துட்ருக்கேன் இந்த போர்ஷனும் லைட் ஷேட் பண்ண போகிறோம் ஆனால் பட்டன் ஹோல் ஸ்டிச் மட்டும் தான் ரெண்டுத்துக்கும் ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன் ஸோ இப்போ இங்கே வந்து ஃபஸ்ட் அந்த லைட் ஷேட் முடிச்சிட்டோம் இல்லையா அடுத்தது வந்து இந்த சாரி கலருக்கு எக்ஸாக்ட் மேட்சிங் கலர் எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த இடத்துல இப்போ செகண்ட் லைன் இங்கே போட்டிருக்கோம்ல இந்த செகண்ட் லைன்லேருந்து த்ரெட் எடுத்துட்டு இந்த ஏற்கனவே போட்டிருக்கிற பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு உள்ள நீடில் போட்டு திரும்ப வெளியே கொண்டு வாங்க இங்கே வந்து லாக்கு ஸோ இப்படி பண்ணும்போது ஒரு ஷேடிங் எஃபெக்ட் கிடைக்கும் ஸோ ஒரு ஒரு ஸ்டிச்சுக்கு நடுவுலையும் இந்த மாதிரி போட்டு போட்டு எடுக்கணும் இது பண்ணும்போது உங்களுக்கு இந்த இந்த த்ரெட்டும் சேர்த்து நீடில் சிக்கி சிக்கி வரும் கொஞ்சம் பொறுமையாக கவனமாக பண்ணனீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை வராது ஸோ இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி ரெண்டு கலர் கொடுத்துருக்கோம் லைட் ஷேடு ஒரு டார்க் ஷேடு இப்போ எடுத்துக்கிற த்ரெட் வந்து இதையும் விட டார்க் ஷேடு ஸோ இதையும் அதே மாதிரி இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டுகிட்டே வருவோம் இது மாதிரி உள்ள விடும்போது கொஞ்சம் மேலே ஏற்றி பண்ணுங்க அப்போ தான் வந்து நல்லா ஷேடிங் மாதிரி அழகாக இருக்கும் கீழே மட்டும் பண்ணுனீங்க அப்படின்னா கோடு போட்ட மாதிரி வரும் ஸோ மேலே ஏற்றி ஏற்றி பண்ணால் தான் அந்த நூல் உள்ளே போயிட்டு கொஞ்சம் வெளியே தெரிஞ்சு அந்த மாதிரி அழகாக வரும் ஸோ இதே மாதிரி இந்த கலரை ஃபுல்லாக முடிச்சிடலாம் ஸோ இப்போ மூணு லேயருக்கு போட்டுட்டோம் நல்லா ஷேடிங் எஃபெக்ட் கிடச்சிருக்கு இந்த லாஸ்ட் லேயரில் மறுபடியும் நான் சாரி கலரை யூஸ் பண்ண போகிறேன் ஏன்னா சாரி கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது அதனால் மறுபடியும் இந்த சாரி மிடில் இருக்கலாம் அந்த கலர் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த நாலாவது லேயரும் முடிச்சுட்டு காட்டுறேன் இந்த ஒரு சைடு இருக்கிற ரெண்டு விங்ஸும் வந்து ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் வச்சு ஃபில் பண்ணிட்டோம் இந்த சைடு வந்து ஃபுல்லாக மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம ப்ரூச் ஒர்க்கில் யூஸ் பண்ணுறது பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸு போலன்ஸ் பீட்ஸ் ஸ்டோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இது ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கார்னரில் நம்ம இந்த கிளிப் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒயிட் கிளிப் ஸ்டோன் ஃபிக்ஸட் கிளிப் இந்த கிளிப் வந்து ரிமூவபிள் கிடையாது ஃபிக்ஸ் பண்ணி இருக்கும் பின்னாடி ஹோல்ஸில் ஹோல்ஸும் இருக்கும் ஸோ இந்த ஹோல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இதை அட்டாச் பண்ணிக்கலாம் இந்த டைரக்ஷனில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற ஹோலு நார்மல் நீடில் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன் நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன் ஸோ இந்த ஹோலுக்குள்ளே இப்படி உள்ளே விட்டுருணும் ஸோ இந்த மாதிரி இது கீழேயும் ஒரு ரெண்டு ஹோல்ஸ் இருக்குல்ல அதுலேயும் அட்டாச் பண்ணிட்டோம்னா இந்த ஸ்டோன் ஃபிக்ஸ் ஆகிடும் அது மாதிரி இந்த எண்டில் வந்து இது யூஸ் பண்ணுறோம் இந்த ஐ ஸ்டோன் யூஸ் பண்ணுறோம் ரெண்டே சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிடலாம் இப்போ அடுத்ததா இந்த ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்ததா இந்த மாதிரி பெட்டல்ஸ் செஞ்சு வச்சுருக்கேன் இந்த கிளாத் இது வந்து ஆர்கன்ஸ் ஆஃப் கிளாத்தில் செஞ்ச லீஃப் பெட்டல்ஸ் இதே வந்து சாரி கலருக்கு நல்லா எக்ஸாக்ட் மேட்சிங்காக இருக்குது ஸோ அதனால் இது இந்த ரெண்டு லீஃபை இப்படி வச்சுருவோம் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று ரெண்டு லீஃபாக வச்சு இதையும் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிடலாம்
இப்போ நம்ம கிட்ட இந்த சைடு ஹோல் சீக்வன்ஸ் வந்து அந்த சாரீ கலருக்கு எக்ஸாக்ட் மேட்சிங்ல இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம இந்த இடத்துல அரேஞ்ச் பண்ண போறோம். இதை அரேஞ்ச் பண்றதுக்கு இது வந்து நமக்கு எப்படி வேணும் அப்படின்னா ஃபிளாட்டா இல்லாமல் இப்படி தூக்கலா இருக்கிற மாதிரி வேணும். ஸோ அப்போ கீழே ஒரு பேஸ் கொடுக்கணும். அதுக்கு வந்து நான் ஒரு லைன் சுகர் பீட் போட்டுக்கிறேன். சும்மா நார்மல் கோல்டு சுகர் பீட் எடுத்திருக்கேன். இது வந்து சும்மா பேஸுக்கு தான், இது வெளியே தெரிய போறது கிடையாது. அந்த சங்கியை வந்து கொஞ்சம் தூக்கி நிப்பாட்டுறதுக்காக இது பண்ண போறோம். ஒரு சின்ன லைன் இங்கே கொடுத்துடலாம். இந்த லைன் போட்டாச்சுல, இதை ஒட்டி நம்ம இந்த சமக்கியை வந்து இப்படி வைக்க போகிறோம். இதை ஒன்று எடுத்துக்கலாம், இந்த இடத்துல வச்சு இப்படி ஒரு ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா இது அந்த பாசி மேலே பட்டுரும். இப்படி வந்து இப்படி ஒரு மாதிரி தூக்கலாம் நிற்கும், பாசி தெரியாது பட் இது மட்டும் தூக்கலாம் நிற்கும். இதே மாதிரி வரிசையாக எத்தனை சமக்கி வேணுமோ அத்தனை வச்சுக்கலாம். இப்போ இந்த சமக்கியும் அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக இந்த கொஞ்சம் கேப் இருக்குல்ல, இங்கே வந்து நான் ஒயிட் கிறிஸ்டல்ஸ் எடுத்திருக்கேன். ஒயிட் கிறிஸ்டல்ஸும் இந்த சாரீ கலருக்கு மேட்சிங்காக ரவுண்ட் பீட்ஸ் இருக்குது. இது வந்து 2 mm சைஸில் ரவுண்ட் பீட்ஸு. இதையும் சேர்த்து இங்கே வந்து ரேண்டமாக வாட்டர் ஃபில்லிங் மாதிரி நம்ம மாற்றி மாற்றி போட்டுகிட்டே வந்துடலாம். ஒரு ரவுண்ட் பீடு, ஒரு கிறிஸ்டலு, மறுபடியும் ஒரு ரவுண்ட் பீட். கொஞ்சம் உள்ளே தள்ளி போட்டுக்கலாம் அதை கிறிஸ்டல் இங்கே. ஸோ இது மாதிரி இந்த கேப் ஃபுல்லாக இது ரெண்டு பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இப்போ இந்த பீட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம் இல்லையா, இந்த இடத்துல வந்து நம்ம இதை அட்டாச் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம இது ப்ரூச் மேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற பெட்டல்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் இதானது இங்கே அட்டாச் பண்ண போகிறோம். இது ஒன்று இப்படி ஒன்று இப்படி வச்சுட்டு இந்த ஃப்ளவர் வந்து சென்டரில் வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஸ்டிச் பண்ணும்போது வந்து நிறையா ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு ஸ்டிச் போடணும், அதுக்கப்புறம் சைட்ஸில் ரெண்டு ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா வந்து இது ஸ்ட்ராங்காக மூவ் ஆகாமல் நிற்கும். ஏன்னா ஒன் சைடு மட்டும் தானே ஹோல் இருக்குது. ஸோ மூவ் ஆகிட்டே இருக்கும். அது ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சைட்ஸில் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல இங்கேருந்து நூல் எடுத்து இப்படி அதே மாதிரி இந்த சைடு ஒரு பெட்டில் அட்டாச் பண்ணிட்டோம்ல, இப்போ இந்த சைடு பெட்டில் அட்டாச் பண்ணலாம். எல்லாமே ஒன்று மேலே ஒன்று ஓவர்லாப் ஆன மாதிரி தான் வரணும். ஸ்டிச்சஸ் மட்டும் ஸ்ட்ராங்காக கொடுக்கணும் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணும்போது. ஸோ இந்த ரெண்டு பெட்டலும் சைடில் அட்டாச் பண்ணியாச்சு, சென்டரில் வந்து இந்த ஃப்ளவரு, இதுக்கு நடுவில் கொடுக்கறதுக்கு ஒரு கிறிஸ்டல் பீடு. இப்போ இந்த கிறிஸ்டல் பீடை விட்டுட்டு இந்த ஃப்ளவருக்குள்ளே மட்டும் மறுபடியும் நீட்டில் போட்டுக்கலாம். ஸோ இந்த சைடு ஃபுல்லாக ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ்க்கு வந்து நான் இந்த போலன்ஸ் கொஞ்சம் செஞ்சு வச்சுருக்கேன். ஆல்ரெடி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம்ல இந்த மாதிரி போலன்ஸ் செஞ்சுருக்கேன். இதை வந்து மேலே விங்களையும் கீழே விங்களையும் ஒன்று ஒன்று அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இந்த லீஃபுக்கு அடியில் ஸ்டெம் இங்கே வச்சுட்டு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். அதே மாதிரி இது இன்னொன்று வந்து கீழே வைக்க போகிறோம். ரெண்டு நல்லா அட்டாச் பண்ணிட்டு காட்டுறேன். ஸோ இந்த பட்டர்ஃப்ளை மட்டும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிருச்சு. கொஞ்சம் நல்லா ஃபேன்சியாக பண்ணியிருக்கோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பட்டர்ஃப்ளை நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் பட் இதில் வந்து ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் பண்ணியிருப்போம். புல்லியன் நாட்டு, ரிங் நாட் அந்த மாதிரி போட்டிருப்போம். இது வந்து இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து நான் சைடில் ஃபுல்லாக பின்னாடி ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை கட் பண்ண போகிறேன். கட் பண்ணிட்டு ப்ளவுஸில் எப்படி அட்டாச் பண்ணுறது காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இதோட ஆண்டனாவும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நம்ம ப்ளவுஸில் அட்டாச் பண்ணும்போது இந்த ஆண்டனாவும் இதோட சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பேட்ச் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பண்ண பேட்ச்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தான் பட்டர்ஃப்ளை அழகாக ரெடி ஆயிருக்கு. கலர் மேட்சிங் சூப்பராக அமைஞ்சிருக்கு. நான் கூட ரொம்ப யோசித்தேன் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குன்னு, பட் மொத்தமாக செஞ்சு வச்சு பார்க்கும்போது வந்து நல்லா மேட்ச் ஆகுது, பிளெண்ட் ஆகுது சாரியோட. ஸோ இதை வந்து நம்ம ப்ளவுஸில் எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த மாதிரி இதை நான் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து பேக் சைடில் லைனிங் கிளாத் கொடுத்துட்டேன். அதாவது நம்ம எப்பயுமே வந்து ஜரி அவுட்லைன் கொடுத்துட்டு அதை அதை ஒட்டி அப்படியே கட் பண்ணிடுவோம்ல, இது வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு லைனிங் கிளாத்தை அது மேலே ஒட்டிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து நம்ம இதை பேட்ச் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாக இருக்கும், நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் திக்காகவும் இருக்கும் நமக்கு இது. அதனால இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ப்ளவுஸில் எங்கெல்லாம் எப்படி அட்டாச் பண்ணலான்றதை பார்க்கலாம். கம்ப்ளீட் கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் கேட்டிருந்தாங்க. அண்ட் இந்த காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, பிங்க் வித் கிரே காம்பினேஷன் பிடிச்சிருக்கு அப்படின்னாங்க. ஸோ இந்த கலர் தான் எடுத்திருக்கோம். ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இதில் வந்து ஸ்லீவ் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி கோல்ட் ஷோல்டர்ஸ் வச்சுருக்கோம்.
இந்த மாதிரி கோல் ஷோல்டர்ஸ் இது ஷோல்டர் இது ஸ்லீவ் சின்ன ஸ்லீவ் தான் உங்களுக்கு மேல இருந்து ஓபன் வரும் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன வீ கட் அப்புறம் இந்த இடத்துல நம்ம பட்டர்ஃப்ளை அட்டாச் பண்ண போறோம் சோ அதை எப்படி அட்டாச் பண்றது அப்படிங்கறத சொல்றேன் இது வந்து கரெக்ட்டா இந்த இடத்துல வரும் இந்த பாடி போஷன் வந்து இந்த சென்டருக்கு வர மாதிரி இப்படி வெச்சிட்டு அதுக்கு அப்புறம் கை ஊசி வெச்சு அங்கங்க ஸ்டிச்சஸ் போட்டு இத அட்டாச் பண்ண போறோம் சோ அதுக்கு நான் நார்மல் நீடில வந்து 10 நம்பர் 10 நீடில் எடுத்துக்கேன் ஃபர்ஸ்ட் இந்த ஹெட் போஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சென்டர் ஃபர்ஸ்ட் அட்டாச் பண்ணிட்டு அப்புறம் சைட்ஸ்ல போறோம் த்ரெட் ரொம்ப லாங் ஆகிடுது அந்த மாதிரி சிக்காகும் அளவாக எடுத்து பண்ணணும் அதில் நம்ம இதில் வந்து நிறைய இந்த மாதிரி ஸ்டோன்ஸு பீட்ஸ்லாம் வச்சுருக்கோம் ஸோ கொஞ்சம் கவனமாக பண்ணணும் ஸோ கொஞ்சம் லைட்டாக திருப்பி பார்த்துட்டு இந்த இடத்துல இந்த இந்த லைன் மேலேயே இந்த பைப்பிங் கொடுத்துருக்காங்கல்ல அது மேலேயே ஸ்டிச்சஸ் வர மாதிரி பார்த்துக்கணும் அண்ட் நம்ம பட்டர்ஃப்ளை மேலே ஸ்டிச்சஸ் வெளியே தெரியக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி இந்த எட்ஜஸில் மட்டும் அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டே போகணும் நீடில் மெலிசா எடுத்தீங்கன்னா இதில் தைக்கிறது ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம கம் தடவி பேட்ச் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ அப்போ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பெரிய நீடில்னா ஸ்ட்ரக் ஆகும் வர்றதுக்கு ஹார்டாக இருக்கும் ஷார்ப் எட்ஜஸ்லாம் நல்லா அட்டாச் பண்ணிட்டு ஓரம் ஃபுல்லாக அப்படியே தைச்சிட்டே வரலாம் இதை கொஞ்சம் இப்படி எடுத்து விட்டு இந்த செயின் ஸ்டிச்சில் மட்டும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி பார்த்து தைக்கணும் இப்போ இந்த இந்த நம்ம பேட்ச் பண்ணியிருக்கோம்ல இது இப்போ இது வந்து ப்ரூச்சுன்னு சொல்கிறாங்க இப்போது நம்ம வந்து பேட்ச்னு சொல்லி சொல்லி பழக்கம் ஸோ இந்த பேட்ச்சில் வந்து நீங்கள் பின்னாடி ஒரு பின் அட்டாச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதை டிட்டாச் பண்ணிக்கலாம் எங்கேனாலும் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு புட்டா மட்டும் ஒரு பேட்ச் மட்டும் ப்ரூச்சாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பிளெயின் ப்ளவுசஸில் அங்கங்கே நீங்கள் பின் பண்ணி இது பண்ணிக்கலாம் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் பின் எப்படி அட்டாச் பண்ணுன்றதை காட்டுறேன் பின் வந்து நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் எனக்கு நான் நினைக்கிற மாதிரி பின்ஸ் கிடைக்க மாட்டேங்குது ஸோ அது கிடைச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு பேட்ச் செஞ்சு அதை நம்ம எப்படி ப்ரூச்சாக மாற்றுறது அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இப்போ இந்த மாதிரி ஓரம் ஃபுல்லாக அட்டாச் பண்ணிட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன் இப்போ இந்த சைட்ஸ் ஃபுல்லாக அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு லாஸ்ட்டாக வந்து ஒரு ஆண்டனா செஞ்சு வச்சிருக்கேன் இந்த ஆண்டனாவும் நம்ம போன வீடியோலேயே இந்த காட்டினே நான் அதனால இதுலேயும் செய்கிறது எப்படின்னு காட்டல இதை வந்து இந்த இடத்துல அட்டாச் பண்ணிக்கலாம் இந்த பேட்சுக்கும் பிளவுஸ் துணிக்கும் நடுவில் இருக்கிற கேப்பில் இந்த கம்பியை உள்ளே விட்டோம் அப்படின்னா அழகாக போய் செட் ஆகிடும் இந்த ஹைட்டுக்கு வச்சுட்டு இதை மறுபடியும் நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் இந்த அந்த கம்பி ஒரு ஸ்டிச் இந்த கம்பி ஒரு ஸ்டிச் இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா ஸ்ட்ராங்காக நின்றுக்கணும் ஸோ இப்போ இதில் பேக் நெக்கில் நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்றதையும் காட்டுறேன் அது ஆல்ரெடி அட்டாச் பண்ணிட்டேன் அதுவும் பாருங்கள் ஸோ பேக் நெக்கில் வந்து ஷோல்டர் கிட்ட ஒன்று அதுக்கு கீழே ஒன்று இந்த மாதிரி ரெண்டு பட்டர்ஃப்ளை அட்டாச் பண்ணி முடிச்சிருக்கேன் நெக்லைன் வந்து ஒன்றும் பண்ணல ஒர்க் எதுவும் பண்ணல சும்மா அப்படியே ப்ளைனாக தைச்சிட்டோம் பைப்பிங் மட்டும் கொடுத்து தைச்சிருக்கோம் அண்ட் ஃப்ரண்ட்லேயும் இதே மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை வச்சுருக்கோம் ஸோ ரொம்ப நீட்டாக அழகாக ஒரு ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த சாரியோட வச்சு பார்க்கும்போது தான் வந்து இது நல்ல கலர் வந்து மேட்சிங் அழகாக தெரியுது பார்க்குறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி பேட்சஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் பை